பொலிட்டிக்கல் த்ரில்லர்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் தான் பார்க்கல. எவ்ரி டே எவ்ரி மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதாங்க. அது எதுவுமே நல்லதாகவே இல்லை. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் போடலை. ஏன் போடலைன்னா அதை பார்க்கும்போது படிக்கும்போது நமக்கே வந்து எமோஷனலாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் படுற கஷ்டம், அவங்க இவ்வளோ இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் சில விஷயங்களை டீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு 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 மாதிரி ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் இந்த டாபிக். இப்போ தாலிபான்ஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்களா இல்லையா? தாலிபான் ஆட்சி அமைச்சிட்டாங்க. நம்ம ஓகே, நீங்கள் கேட்குறதுனால அந்த டீடைல் சொல்கிறேண்ணா. ஓகே, இல்லை அதுதான் இப்போ நான் நிறைய நியூஸ் தாலிபான் பற்றி உங்களுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு ரீசெண்டாக எதுவும் வர்றதில்லையே. அது ரீசெண்டாக வர்றதில்ல, அதுக்கு ரீசனை தான் நமக்கு வந்து ரொம்ப எமோஷனாக இருந்ததுனால. பட் ஆனால் சொல்கிறேன், தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஜென்ரஸாக இருக்க போகிறோம், பெண்களுக்கு வந்து எந்த தொந்தரவு இருக்க போகல, எல்லா உரிமையும் கொடுக்க போகணும் சொல்லித்தான் கண்ணி பண்ணுவோம், நாங்கள் உலக நாடுகளோட வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறோம் சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் ஆட்சி அமைச்ச பிறகு எப்படி இருக்காங்கிறது தான் இங்கே எல்லாருமே பார்க்குறோம். சொன்னதுக்கு எதிர்மறையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதான் எந்த நியூஸுமே வந்து அங்கே வந்து ஒரு 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 ப்ரெசண்ட்டாவோ ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ஹியூமானிட்டி பேசிஸில் இருக்கவே இருக்காது. இதிலே பாருங்களேன், நான் நிறைய வீடியோஸ் காட்டுறேன், ஃபோட்டோஸ் காட்டுறேன். அது பெண்கள் எப்படி இந்த கவர்மெண்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள், ஏன் துன்புறுத்தப்படுகிறார்கள், ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாஸ் அவங்க தாலிபான்ஸ் வந்து கையில் கண்ணை வச்சுக்கிட்டு ரோடு ரோடாக போய் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து உடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்த மக்கள் புரட்சி மாதிரி ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்துட்டு புரட்சி புரட்சியாக வராங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன், இப்போ பாருங்கள் இணையதளத்தில். அந்த மக்கள் அதுவும் பெண்கள் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர்றாங்க. இவங்க தாலிபான்ஸ் வந்து கன்ஸ் வச்சுருந்தாலும் எதிர்த்து வராங்க. எதிர்த்து எப்படின்னா ஒரு சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க சட்டங்கள் எட்டுறாங்க, பேன் சில இதை பண்ணுவாங்களா, என்ன பேன் பண்ணுறாங்கன்னா போட்டாங்க. மக்கள் கொந்தளிச்சு புரட்சி நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு என்னன்னா, பெண்கள் வந்துட்டு படிக்க கூடாது, படிப்பு தேவையில்லைன்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, நாங்களாம் படிச்சுட்டு அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்தோம். அது ஒன்று. அடுத்து என்னென்னா, ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த போராட்டம் எங்ககிட்ட தான் நீங்கள் உத்தரவாதம் அப்ரூவல் வாங்கணும். போராட்டமே உங்களுக்கு எதிராக தான், ஆனால் அவங்ககிட்ட தான் வாங்கணுமா போராட்டம். அது ஒன்று. அப்புறம் போராட்டம் நடக்கும்போது சப்போஸ் நாங்கள் அப்ரூவல் கொடுத்தாலும் அந்த போராட்டத்தில் வைக்கக்கூடிய பதாகைகள் பேனர்ஸ்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமா அந்த லெட்டர்ஸ்லாம். இது ஒன்று. அடுத்து என்ன பேன் வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது போராட்டம் நடக்கக்கூடாது, போராட்டம் நடக்கக்கூடாது என்னென்னமோ அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை ஏற்றுறாங்க. அடுத்து ஒரு கொடூரமான சட்டம் என்னென்னா, பெண்களுக்கான ஒரு விளையாட்டு அப்படின்றது உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் இனிமேல் வந்து எந்த பெண்களும் விடமாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உமன்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கால் தெரியுது, கை தெரியுது, மூஞ்சி தெரியுது, இதையெல்லாம் மறைத்து கொண்டு விளாட முடியாதுங்கிறதுக்காகவே அந்த உமன்ஸ் ஸ்போர்ட்ஸுங்கிறதே தடை பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். இப்படி ஒரு கொடூரம் உலகத்திலே எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. உமன்ஸ் ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணது வந்துட்டு இவங்க புதுசாக ஃபார்ம் பண்ண மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. இதனால தான் மக்கள் வந்து போராட்டமாகி கொந்தளிச்சு அவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் வந்து இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் புது கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ். தாலிபான் சைடில் இருந்த தலைவர்கள் எல்லாமே அப்படி எப்படி மினிஸ்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதில் என்ன சொல்கிறாங்க, 33 மினிஸ்டர்ஸில் 18 மினிஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டால் உலக நாடுகள் அனௌன்ஸ் பண்ண தீவிரவாதிகள்.
இது அனந்த் அதுக்கு அதை தான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு சினிமா கூட எழுத முடியாது. நீங்கள் கதை கதை கூட எங்கேயுமே படிச்சது கிடையாது. எப்படின்னா அமெரிக்கா வந்து யாரை தீவிரவாதின்னு சொல்லி அமெரிக்காவுடைய சிறையில் செல்லில் வச்சுருந்தாங்களோ அந்த பீப்புளெல்லாம் இங்கே மினிஸ்டராக உட்காந்துருக்காங்க ஆப்கானிஸ்தானில். நம்ப முடியுதா? அப்போ வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் அச்சுறுத்து பயமாக இருக்குமா? மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் பயமாக இருக்குது. நம்ம என்ன சொல்லணும், தீவிரவாதத்தை உரிக்கணும், இவன் தீவிரவாதம் பண்ணுறான், பார்த்தா தீவிரவாதியே மினிஸ்டர் ஆகும்போது நீ எந்த யார்கிட்ட போய் என்ன போய் பேசுவீங்க? இப்போ இதெல்லாம் பக்கத்து நாடுகளில் இருக்க இந்தியா பாகிஸ்தான் சைனா. ஓகே, இது இது ஓகே இது 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 வந்து இப்படி ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி முறை மினிஸ்ட்ரி நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டத்திட்டங்கள் இப்படி தான் அந்த இருக்குது. இதில் இன்னொரு விஷயம்னா இந்தியா வந்து ஒரு சூப்பர் பஞ்ச் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஒரு போல்டாக என்னென்னா இதை ஆதரிப்பது யாருன்னு கேட்டால் சைனாவும் பாகிஸ்தானும் தான். இவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் இப்போ தாலிபான்ஸ் மிக பயங்கரமாக ஆதரிக்கிறது சைனாவும் பாகிஸ்தானும். பட் ஆனால் ரஷ்யா இப்போயுமே ஒரு கேமோ எனி திங் எந்த எங்கே போனாலும் ஏன்னு ஒரு டீம் இருந்தால் பின்னு ஒரு டீம் இருக்கும். இப்போ எப்படி இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு அரசியலோ ஒரு டீமோ செட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து அதை சுற்றி உள்ள நாடுகள் ஆப்கானிஸ்தான் சுற்றி உள்ள நாடுகள் அதில் ரஷ்யா தான் தலைமையில் ஒரு அஃபீஷியல் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதில் வந்து அவங்க இந்தியாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் தான் இதை பற்றியான டிஸ்கஷன் வரும்போது இந்தியா முதல் முறையாக நாட் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கொடுத்துலாம் கிடையாது. அஃபீஷியலாகவே வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதம் தலை தூக்குவதும் உலக நாடுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறதுக்கும் முதல் துணையாக இருக்கிறது பாகிஸ்தான் தான். இப்போ பாகிஸ்தான் நினைத்தால் அந்த கண்ட்ரியை கம்ப்ளீட் தீவிரவாதியாகவோ இல்லை வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு ஜனநாயக நாடாகவோ மாற்ற முடியும். இதுக்கு முழு பொறுப்பு வந்து பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது. இந்தியா வந்து அந்த ரஷ்யா இந்தியாவுடைய டிஸ்கஷனில். ஸோ இது வந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் வந்திருக்குது. ஸோ இது திஸ் வில் கிரியேட் அ சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன், சம் டிசிஷன்ஸ் எடுத்து வருது. இது ஆப்கானிஸ்தானுக்கே இப்போ பயமாக இருக்கும், தாலிபான்ஸுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க, மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே தலையிடுறாங்க, உள்ளே மூவ் ஃபார்வர்ட் ஆடுறாங்க, எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது. இப்போ பாகிஸ்தானை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் தான் 200% வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்க எப்படி ஷேப் பண்ணுறதே இவங்களுக்கு தான் இருக்குதான். அதை தான் இந்தியா ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கு. இந்த ஷேப்பிங் நடக்கிறதே பாகிஸ்தான் மூலம்தான். ஸோ பாகிஸ்தான் மூலம்தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டேரிங் டிசிஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் வந்து பாகிஸ்தானை வாட்ச் பண்ணுவோம், வாட்ச் பண்ணி ஆகணும். நாளைக்கு அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ நான் சில லிங்க்ஸ்லாம் நான் அனுப்புகிறேன், வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன், ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். தாலிபான்ஸில் நடக்குது, ஆப்கானிஸ்தான் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளசண்ட்டே இல்லாத ஒரு நியூஸ்னால ப்ளசண்ட் கிடையாது, என்னாலே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல சில விஷயங்கள்லாம். அந்த வீடியோஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அடிக்கிறாங்க. இப்போ நமக்கு அங்கேருந்து வீடியோஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ட்விட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடியோஸ் அந்த வீடியோ எடுத்து அனுப்பின ரிப்போர்ட்டர்ஸும் அடிக்கிறாங்க. ஜனநாயக படுகொலை நடக்குதாங்க, பெண்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. போராட்டத்துக்கு போகிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்க எல்லாத்தையும் பயங்கரமாக துன்புறுத்துறாங்க. அந்த பஞ்சசீன்னு ஒரு சின்னதில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லையாங்கிறத விட அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாலிபான்ஸ் வந்து என்டையர் ஆப்கானிஸ்தான் பிடிச்சதுனால அந்த இடத்துல இவங்களும் தொடர்ந்து சண்டை போடுறாங்க. அப்போ பஞ்சிற்குள்ளே போக முடியல, பட் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களால வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. இவங்களுடைய கம்ப்ளீட் ஆப்கானிஸ்தானுடைய கவர்னன்ஸ்லேயோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுலையோ வந்து பண்ண முடியல. ஏன்னா அது சின்ன ஒரு இதுதான். அங்கே தான் உள்ள யாராவது ரஷ்யாவோ இந்தியாவோ ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து தலையிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணும்போது தான் சண்டை பெருசாகும். யாருமே திருப்பி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. பஞ்சு என்டர்டைன் பண்ணியோ இது இதோ ஏன்னா அந்த மக்கள் என்ன தான் செய்வாங்க, எவ்வளோ நாள் சண்டை விட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக தான் வாங்க. இவ்வளோ தான், இதுதான் லேட்டஸ்ட் இன்றைக்கி நிலவரம். ஓகேயா, பார்ப்போம் நல்லதை நடக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.